அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க சுடிதா டாப்பில் பார்த்திங்கன்னா காலர் நெக் வச்சு நூல் பைப்பிங் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தர்மா பால்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய மற்றொரு சேனலாக இருக்கக்கூடிய ஷாரியா கிரேஷன் அப்படின்ற யூடியூப் சேனலில் ஒன்றாம் தேதி அதாவது அக்டோபர் ஒன்னாந்தேதியிலேருந்து நம்ம டைலரிங் கிளாஸ் வந்துட்டு பிகினஸாக இருக்கிறவங்களுக்காக பேசிக்லேருந்து நம்ம சொல்லித்தர போகிறோம்னு சொல்லியிருந்தோம் ஸோ அந்த அடிப்படையில் நாளையிலேருந்து அந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அந்த சேனலுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விசிட் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கானு இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா தான் அதில் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கட்டிங் வந்து பிரிச்சுக்கலாம் பிரித்து நம்ம ஸ்லீவ்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு ஃப்ரண்ட்டு பேக்கில் நம்ம வந்து எடுத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஷோல்டர் அளவு பாருங்கள் பத்தொம்போது இன்ச் இருக்குது அதாவது தைக்கிற சேர்த்து நம்ம பத்தொம்போது ஒம்பதரை இன்ச்சாக நம்ம வச்சுருக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கழுத்துடைய அகலம் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம ஆறரை இன்ச் வச்சுருக்கோம் மூணே கால் கனெக்ட் பண்ணி வச்சுருக்குறோம் அதே மாதிரி கழுத்துடைய இறக்கம் நம்ம வந்து ஆறு இன்ச் வச்சுருக்கிறேன் அதாவது பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஆஃப் இன்ச் விட்டுட்டு ஆறு இன்ச் கனெக்ட் பண்ணி ஒரு மார்க் பண்ணிவிட்டேன் அப்படியே டேப்பாலே நம்ம வந்து லைட்டாக இந்த மாதிரி ஷேப்பாக டேப்பை வளைச்சிட்டு அப்படியே கோடு போட்டுக்கலாம் நீங்கள் ஸ்கேலாவில் கோடு போட்டால் நீங்கள் ஸ்கேலால் போ போட்டுங்க இப்போ நம்ம அப்படியே டேப்பை வச்சு அப்படியே லெட்டாக இந்த மாதிரி ஷேப் வந்து போட்டுக்கலாம் இப்போ இந்த ஷேப்பில் தான் நம்ம வந்து நெக் வந்து கட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்குவோம் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நெக் வந்து கட் பண்ணிட்டோம் பாருங்கள் இப்போ இந்த ஷேப்பில் இருக்கு பாருங்கள் நெக் வந்துட்டு இப்போ இதில் தான் வந்து நம்ம காலர் வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணுன்னா இந்த காலர் எந்த அளவுக்கு நமக்கு ஆஃப் காலர் வந்து நிற்கணுமோ அதுக்கு அளவு மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணிக்கணும் மேலே தைக்கிறதுக்கு ஆறு இன்ச்சு விட்டுட்டு அங்கேருந்து டேப் வச்சு நம்ம ஒரு ரெண்டரை இன்ச் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம் இங்கே இது வரைக்கும் தான் நம்ம காலர் வந்து வரும் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் நெக்கு தான் ஸோ இப்போ நம்ம நெக் வந்து கட் பண்ணி மார்க்கிங் பண்ணிட்டோம் இப்போ நெக்கில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு கீழே ஒரு ஆறு இன்ச் அளவுக்கு நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் ஸோ இதில் தான் வந்து நம்ம இந்த ஓப்பனில் பால்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ அதனால் ஆறு இன்ச் நம்ம ஓப்பன் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரிஜினல் எடுத்துக்கலாம் ஒரிஜினல் வழி அதை ஃப்ரண்ட்டு பார்ட்டோடைய ஒரிஜினல் பீஸ் நம்ம எடுத்துருக்குறோம் சுடிதார் டாப்பு இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம லைனிங்கை வந்துட்டு நம்ம மேலே போட்டு தச்சு உள்பக்கமாக நம்ம திருப்ப போகிறோம் ஸோ இதில் நம்ம நூல் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறதால நம்ம இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறோம் நீங்கள் சாதாரணமாக பைப்பிங் வைக்கணும்னு சொன்னாக்க நீங்கள் டாப்புடைய ஒரிஜினல் பீஸில் உள் பக்கமாக நீங்கள் லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணணும் இது நூல் பைப்பிங்கிறதால நம்ம டாப்புடைய மேல் பக்கமாக வச்சு தச்சு நம்ம அப்படியே உள் பக்கமாக திருப்ப போகிறோம் ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் வந்து வச்சுக்கிறோம் கரெக்டாக இந்த மாதிரி லைனிங் வச்சு போட்டுட்டு இப்போ இதில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுற தைக்கிற இடத்துல இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் இருக்கிறதால அந்த ஸ்டோனெல்லாம் நம்ம எடுத்துடலாம் ஏன்னா நம்ம தைக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸோ அதனால் அந்த ஸ்டோன் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் எங்கேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த காலருக்கு நம்ம கேப் விட்டோம் இல்லைங்களா அந்த கேப்பை விட்டுட்டு அதிலேருந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ நான் வந்து தைக்கிறோம் பாருங்கள் கரெக்டாக கால் இன்ச் நம்ம அந்த ரெண்டு இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா அர்க்காத் அந்த அர்க்காத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ நம்ம கட்டு கட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ கால இன்ச் அளவில் தைச்சிட்டு வந்துட்டு அந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா அந்த பாயிண்ட்டை விட ஒரு நூல் நம்ம முன்னாடியே நிப்பாட்டிடணும் ஏன்னு சொன்னால் நம்ம இதில் ஓப்பன் வைக்க போகிறோம் ஆறு இன்ச்சு அதனால் அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு நூல் வந்துட்டு நம்ம முன்னாடியே நிப்பாட்டிட்டு அப்படியே நீட்டாக நம்ம தையல் போடணும் அதாவது ஒரு நூல் அப்படின்னு சொன்னாக்கா கால் இன்ச்சு நம்ம இப்போ நம்ம கால் இஞ்சி தைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா அந்த இன்ச்சில் சென்டர் கனெக்ட் பண்ணி நம்ம எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு தான் ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்கிறது ஒரு நூல் அப்போ அந்த கனெக்ட் பண்ணி அப்படியே நீட்டாக தச்சிட்டு வந்து அந்த சென்டர் பாயிண்ட்டில் கொண்டாந்து நிப்பாட்டணும் நிப்பாட்டிட்டு அப்படியே ரிவேர்ஸில் திருப்பி நம்ம மறுபடியும் இப்படி ஒரு தையல் போடணும் இப்போ நம்ம போட்ட ரெண்டு தைலுக்கு நடுவில் கேப் பார்த்திங்கன்னா கால் இன்ச்சு தான் இருக்கணும் இப்போ கழுத்தில் நார்மலாக வந்து கால் இன்ச்சு வச்சு நம்ம அப்படியே தைச்சிட்டே வந்துடலாம் கரெக்டாக இந்த ரெண்டு கிட்ட கொண்டாந்து வந்து நிப்பாட்டி நம்ம நல்லா கட்டு கட்டி இறக்கிடணும் அவ்வளோ தான் இப்போ நம்ம நெக் வந்து கட்டு கட்டிட்டோம் இப்போ நம்ம நெக் வந்து தைச்சிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அதாவது கழுத்தில் நம்ம இன்ச் கால் இன்ச் தைச்சோம் ஆனால் கீழே அந்த நெக்கு கீழே வரக்கூடிய அந்த ஆறு இன்ச்சு கேப் இருக்குல்ல அது வந்து டோட்டலாகவே கால் இன்ச்சு கேப்பில் ரெண்டு தையிலும் நம்ம போட்டிருக்கிறோம் இப்போ நெக் வந்து கரெக்டாக ஷேப்பாக நம்ம கட் பண்ணிட்டோம் கட் பண்ணி இப்போ சென்டரை வந்து கட் பண்ணிடலாம் அந்த ஆறு இன்ச்சை வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட் வரைக்கும் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இங்கே பெண்டா இருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி பெண்டா இருக்கிற இடத்தெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் விடுங்க அப்போ தான் அந்த ஷேப் வந்து நமக்கு ஃபினிஷிங்காக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ கட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி உள்பக்கமாக மடிச்சிடலாம் நல்லா அந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எடுக்கணும் அப்போ தான் வந்துட்டு பார்க்க ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம திருப்பிட்ட பிறகு அதில் வந்து ஒரு ஓரத்தையல் போட்டு நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் அப்போ தான் தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஐன் பண்ணிணாலும் ஐன் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஐன் பண்ண டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தையல் போட்டு கூட ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து கரெக்டாக மேலேருந்தே தையல் போட ஆரம்பிச்சுட்டேன் ரெண்டு இன்ச்சில் நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிசுராக இருக்கும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி இந்த மாதிரி மடித்து தைச்ச மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே நம்ம அப்படியே ஓர்த்தைல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கணும் இப்போ அப்படியே நம்ம என்ன செய்யணுனாக்கா ஒரிஜினல் ப்ளஸ் லைனிங் ரெண்டையும் நம்ம அட்டாச் பண்ணிக்கணும் இப்போ டோட்டலாக வந்து நம்ம ரெண்டையும் அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரிஜினல் லைனிங் ரெண்டுத்தையும் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் இப்போ எக்ஸஸ்ஸாக இருக்கக்கூடிய அந்த பீசஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ரெடி அளவு நமக்கு லைனிங் தான் ஸோ அதனால் நம்ம எக்ஸஸ் இருக்கிற பீஸ்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் பண்ணிக்குவோம் இப்போ நெக்கு பார்த்திங்கன்னா நம்ம அடித்து திருப்பிட்டோம் இது வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ரெண்டுத்தையும் இந்த மாதிரி மடித்து போட்டு சரி பண்ணி பார்த்துக்குங்க கொஞ்சம் எதாவது டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து சரி பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக வரும் நமக்கு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பைப்பிங் கொடுக்கறதுக்கும் அதாவது நூல் பைப்பிங் தைக்கிறதுக்கு ப்ளஸ் அந்த நாட்டெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த பேண்ட் கிளாத் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ இது கான்ட்ராஸ்ட்டாக இருக்கக்கூடிய ப்ளூ கலர் அதாவது உடைய பேண்ட்டு வந்துட்டு இந்த கலரு ஸோ அந்த கலரில் இருக்கக்கூடிய இந்த கிளாத்தை கிராஸ் பீஸில் நம்ம ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் துணி அதிகமாக இருந்தால் நீங்கள் லென்த்தாக கட் பண்ணிக்கலாம் துணி கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு இந்த மாதிரி ஜாயின்ட் போட்டுக்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நூல் பைப்பிங்காக வேண்டி ஒரு மூணு பீஸ் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன் மீதி எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படும் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த பீஸ் மட்டும் நம்ம அந்த ஜாயின் பண்ணதை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னு சொன்னாக்கா ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ நம்ம நூல் பைப்பிங் ஸ்டிச் பண்ணுறதுக்கு மிதி வந்து நம்ம மாற்றணும் அதை பார்த்தீங்கன்னா கைடு வந்து மாற்றிக்கலாம் நார்மல் கைடு அதாவது சாதா மிதியை எடுத்துகிட்டு ஒத்த மிதின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஒத்த மிதியை மாட்டிக்கலாம் ஒத்த தான் உங்களுக்கு அந்த நூல் பைப்பிங் வந்து ஃபினிஷிங்காக தைக்க முடியும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஒத்தமீதி மீதி அதான் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு உடைய ஒத்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூல் பைப்பிங் பண்ணுறதுக்கு நூல் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த நூல் பார்த்திங்கன்னா கண்டு பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டேஷ்னரியிலே உங்களுக்கு இந்த மாதிரி நான் வந்து நூல் வந்து வாங்கிக்கலாம் இப்போ இந்த நூல் என்ன செய்யணுன்னா இந்த மாதிரி உள் பக்கமாக இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கணும் மடித்து நம்ம அதுக்கு ஓரத்தில் அப்படியே நம்ம தையல் போட்டுக்கலாம் நீங்கள் இது கிராஸ் பீஸில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பெண்ட் பண்ணும்போது ஃபினிஷிங்காக வரும் ஸ்ட்ரைட் பீஸில் போடக்கூடாது ஸோ கிளாத் வந்து கிராஸ் பீஸாக இருக்கணும் அப்போ தான் அந்த ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ அப்படியே நம்ம அந்த நூலை வந்துட்டு துணிக்கு உள்ளார வச்சு இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் தையல் போட்டு நூல் பைப்பிங் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லென்த்தாகவே நம்ம தச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சின்னதாக தைச்சிட்டோம்னா தான் நமக்கு அதுக்கப்புறம் நம்ம தைக்கணும்னு சொன்னால் சிரமமாக இருக்கும் ஸோ ஒரே அடியாக நம்ம தைச்சிக்கலாம் இப்போ நம்ம ஒன் சைடு என்ன செய்யணுனாக்க ஒன் சைடு பைப்பிங் மடித்து தைச்சோம் இப்போ மீ இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி உள் பக்கமாக கவர் பண்ணி ஒரு கால் இன்ச் அளவு மடித்து இந்த மாதிரி தையல் போட்டுக்கணும் இப்போ தான் பிசரெல்லாம் வந்துட்டு கவர் ஆகிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கால் இன்ச் வந்துட்டு நம்ம அப்படியே இந்த மாதிரி மடித்து ஓரத்தையல் போட்டு கவர் பண்ணிக்கணும் இப்போ பைப்பிங் வந்து நம்ம தச்சிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம எடுத்து ஓரம் வச்சிடலாம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பேக் பார்ட் எடுத்துருக்குறோம் அதாவது இப்போ ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ நம்ம பேக் பார்ட் எடுத்துருக்குறோம் பேக் பார்ட் என்ன செய்யணுன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இது வந்து காலில் நிற்கின்றதால பேக்கில் நம்ம இந்த மாதிரி இந்த அளவு கட் பண்ணால் போதும் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் அளவுக்கு நம்ம அப்படியே ஷேப்பாக கட் பண்ணியிருக்கிறோம் இப்போ இதில் பேக் பார்ட்டுடைய ஒரிஜினல் எடுத்துக்கிறோம் ஒரிஜினல் எடுத்துக்கிட்டு இதில் உள்ளே வெளியே இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் ஏன்னா உள்ளே வெளியை மாற்றி தைச்சிடக்கூடாது ஸோ அதனால் நம்ம கவனத்தோடு உள்ளே வெளியெல்லாம் பார்க்கணும் ஸோ பார்த்துட்டு உள் பக்கமாக நம்ம இந்த லைனிங் அப்படியே சாதாரணமாக அட்டாச் பண்ணணும் ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட் எப்படி நம்ம தைச்சோன்னு சொன்னாக்கா மேல் பக்கம் வச்சு தைச்சு உள் பக்கமாக திருப்பணும் ஸோ பேக் பார்ட் வந்து உள் பக்கமாக வச்சு நம்ம லைனிங் வந்து அட்டாச் பண்ணணும் இப்போ நம்ம மிதியை வந்து மாற்றிக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம பேக் பார்ட் தைக்கணுன்றதால மிதியை வந்து நார்மல் மிதியை வச்சு நம்ம மாற்றிக்கிட்டோம் இப்போ இது ஃபுல்லாக வந்து நம்ம சாதாரணமாக அட்டாச் பண்ணிக்கலாம் லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல் ரெண்டுத்தையும் நல்லா அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸஸ்ஸாக இருக்கிற அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த பீஸெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் அட்டாச் பண்ணிட்டு எக்ஸஸாக இருக்கிற அந்த பீசஸ்லாம் நம்ம கட் பண்ணிவிடுவோம் இப்போ அப்படியே நம்ம திருப்பி போட்டுட்டு ஃப்ரண்ட்டு பாட்டு எடுத்துக்கலாம் ஸோ ஃப்ரண்ட்டு பாட்டு எடுத்து இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக போட்டு ஷோல்டரை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ச் நம்ம பிடிச்சா போதும் ஆஃப் இன்ச் தான் நம்ம தைக்கிறதுக்கு விடணும் அந்த கணக்கு பிரகாரம் நம்ம ஒரு அரை இன்ச் அளவில் தச்சுக்கணும் மாதிரி முக்கியமாக ஸ்டார்டிங் பண்ணும்போதும் கடைசியில் இறக்கும்போதும் நம்ம கட்டு கட்டணும் மு முக்கியமாக பார்த்திங்கன்னா ஷோல்டரில் ரெண்டு தைல் போடுங்க அப்போ தான் வந்து லைஃப் வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிட்டோம் ஸோ ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம காலர் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம நூல் பைப்பிங்லாம் வந்து ஸ்டிச் பண்ணணும் ஸோ அதனால் இப்போ நம்ம காலர் தைக்கிறதுக்கு காலர் வந்து நம்ம ரெடி பண்ணணும் ஸோ அதுக்கு நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி அளந்துக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம நம்ம தைச்ச அந்த ஷோல்ட்ரு அதாவது பேக் ஃப்ரெண்ட்டு நம்ம ஜ ஷோல்டர் ஜாயின்ட் பண்ணிட்ட பிறகு இது கரெக்டாக இந்த மாதிரி வச்சு பிடிச்சிங்க பிடிச்சு என்ன செய்கிறீங்கன்னா இதை வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆரேஹால் தான் இருக்குது ஸோ ஆரேகால் அப்படின்னு சொன்னாக்கா பன்னெண்டு இன்ச்சு தான் இருக்குது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு இன்ச் தேவைப்படும் ஸோ ஆறரைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு வைங்களேன் இப்போ நமக்கு பதினாலு இன்ச் வரணும் ஸோ பதினாலு இன்ச் வர்றதுக்கு நம்ம என்ன செய்யலன்னா இங்கே நம்ம லைட்டாக கழிச்சிக்கணும் அதாவது ஷோல்டர் அந்த கழுத்துக்கிட்ட அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா அந்த இடத்துல லைட்டாக நம்ம இந்த மாதிரி கழிச்சிக்கணும் பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் நம்ம கழிச்சிடக்கூடாது சைடில் அதாவது இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் கிட்ட தான் நம்ம கழித்து நம்ம ரெடி பண்ணணும் ஸோ இப்போ நமக்கு பதினாலு இன்ச்சு காலர் வந்து ரெடி பண்ணணும் அதுக்கு நம்ம இந்த மாதிரி வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கட் பண்ணிட்டோன்னு சொன்னாக்கா அந்த ஷேப் அந்த அளவு நமக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம காலர் வந்து கட் பண்ணிக்கலாம் அதுக்கு இப்போ நான் வந்துட்டு சஃபாரி கேன்வாஸ் எடுத்திருக்கிறேன் ஸோ இந்த கேன்வாஸ் தான் நம்ம மேக்சிமம் வந்துட்டு ஒர்க் ப்ளவுஸுக்கெலாம் நம்ம இதான் யூஸ் பண்ணுவோம் ஸோ இதே கேன்வாஸ் நம்ம எடுத்துக்கலாம் கிளாத் மாதிரியே இருக்கும் இந்த கேன்வாஸ் ஸோ இந்த மாதிரி டபுளாக மடித்து போட்டுட்டு இப்போ நமக்கு வந்துட்டு ஏழு இன்ச்சு ஒன் சைடு பார்த்திங்கன்னா ஏழு இன்ச்சு பதினாலு இன்ச்சு டோட்டல் காலர் லென்த்து ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு கீழேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப்பாக நம்ம கட் பண்ணிக்கலாம் நீங்கள் இன்னும் உங்களுக்கு ஷேப் வேணுன்னாலும் நீங்கள் ஷேப் எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை காலரில் இன்னும் நீங்கள் பெண்ட் பண்ணிக்கலாம் நான் நார்மல் பெண்ட் வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலருடைய அந்த அகலம் அந்த பட்ட அகலம் வந்துட்டு ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காலர் வந்து கட் பண்ணிக்கலாம் காலருடைய டோட்டல் லென்த்து பார்த்திங்கன்னா பதினாலு இன்ச்சு சரிங்களா அந்த கணக்கு பிரகாரம் நம்ம கட் பண்ணிக்கணும் ரெண்டத்தையும் இந்த மாதிரி சமமாக வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் கிராஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம வந்து காலர் வந்து கட் பண்ணிட்டோம் ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஒரிஜினல் டாப் கிளாத்துலேயும் நம்ம இதை வந்து ஒட்ட போகிறோம் இப்போ நம்ம ஐன் பண்ணி நல்லா ஒட்டிட்டோம் ஒட்டிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசாக கிளாத் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க நார்மலாக அதுக்கு காலருக்கு அந்த கேன்வாஸுக்கு பக்கத்தில் ஆஃப் ஆஃப் இன்ச் கேப் இருந்தால் போதும் இப்போ இன்னொரு கிளாத்தில் நம்ம அப்படி இந்த மாதிரி மேலே போட்டுக்கலாம் இப்போ இதை அப்படியே மேலே போட்டு நம்ம அப்படியே தச்சு திருப்ப போகிறோம் ஸோ தைக்கிறதுக்கு முன்னாடி என்ன கவனிக்கணும்னு சொன்னாக்க தையல் வந்து பொடி தையல் வச்சுங்க குட்டி தையலாக வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் கட்டு கட்டுங்க கட்டு கட்டிட்டு அந்த கேன்வாஸ்க்கு ஓரத்துலேயே நம்ம ஒரு நூல் கேப் விட்டு நம்ம தையல் போட்டே வரணும் அந்த கார்னரில் கரெக்டாக கொண்டாந்து நிப்பாட்டி ஊசி குத்தி நிப்பாட்டிடுங்க அதுக்கப்புறம் சாதாரணமாக ஒரு நூல் எடுத்துங்க நூலை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த மாதிரி அந்த நூலை விட்டுட்டு கையால் ஒரே ஒரு தையல் வந்து தைச்சுருங்க நீங்கள் காலால் தைச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக போயிடும் அதனால் இந்த மாதிரி கையால் ஒரே ஒரு தையல் போட்டுட்டு அந்த ரெண்டு நூலையும் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து இந்த பக்கம் வெளியில் நீங்கள் விட்டுருணும் நீங்கள் தைக்கிற சைடு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நூல் வராது ஸோ இந்த பக்கம் ஓப்பனாக இருக்கிற பக்கம் நீங்கள் விட்டுட்டு அப்படியே நீட்டாக தையல் போட்டுகிட்டே வந்துடணும் கேன்வாஸ்க்கு ரொம்ப ஒட்டியும் போட்டக்கூடாது ரொம்ப தள்ளியும் போடக்கூடாது ஒரு நூல் கேப் விட்டு தையல் போட்டு வரணும் அதே மாதிரி இந்த எண்டுலேயும் நம்ம கார்னரில் நிப்பாட்டிட்டு அதே மாதிரி நூல் அதே மெத்தடில் நூலை வந்து மாட்டி ஒரு தைல் போட்டு இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி விட்டுறணும் நல்லா டைட் பண்ணி விடணும் அதுக்கப்புறம் இப்போ எண்டில் நம்ம கட்டு கட்டி வெளியே எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம இன்ச் கேப் விட்டு மீதி இருக்கிற பீசஸ்லாம் நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக பெண்டு இருக்கு இல்லைங்களா அதனால் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி விடணும் இப்படி கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் அந்த பெண்டு ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக தெரியும் ஸோ அதனால் இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து அப்படியே கரெக்டாக ஒரு கால் இன்ச் கேப் விட்டு அந்த கேன்வாஸ்லேருந்து ஒரு கால் இன்ச் கேப் விட்டு ஷுவராக வந்து கட் பண்ணிக்கலாம் நீங்கள் திருப்பிட்டு கூட கட் பண்ணலாம் உங்களுக்கு அதை விட இது ரொம்ப பெட்டராக இருக்கும் ஸோ அதனால் இப்போவே நீங்கள் அந்த கேன்வாஸுக்கு தகுந்த மாதிரி கால் இன்ச் கேப் விட்டு கட் பண்ணிங்க கட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு அப்படியே திருப்பிடுங்க திருப்பும்பொழுது அந்த கார்னரில் அந்த கூர்மை வந்து கரெக்டாக வர்றதுக்காக தான் இந்த நூல் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் ஸோ இப்போ நீங்கள் அந்த நூலை பிடிச்சி எழுத்திங்கனாலே உங்களுக்கு அந்த கார்னரில் ஷேப் வந்துட்டு ஷார்ப்பாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஷார்ப்னஸ் வர்றதுன்றதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த நூலை வந்து யூஸ் பண்ணுறது இப்போ கரெக்டாக வந்துட்டு சரி பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்குவோம் முக்கியமாக மேட்சிங் நூல் போடுங்க காலர்லாம் தைக்கிறீங்கன்னா கீழே வேறு நூல் போட்டுறாதீங்க மேலே தான் நம்ம தையல் போட போகிறோன்னு சொல்லி நீங்கள் கீழே வேறு கலரு மேலே ஒரு கலர் போட்டுறாதீங்க ரெண்டுத்தையும் ஒரே கலர் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ தான் வந்து பார்க்க நல்லா அழகாக இருக்கும் இப்போ ஓரத்தில் குட்டி தையல் வச்சு நம்ம தயில் போட்டுக்கிட்டோம் அந்த கார்னர்லாம் அந்த நூல் வச்சு நம்ம ஷார்ப்பாக நம்ம தையல் போட்டுக்கணும் இப்போ நம்ம என்ன செய்யணும் ரெண்டுத்தையும் சேர்த்து தையல் போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும் நம்ம டோட்டலாக காலர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் இந்த கார்னர் அந்த நூலெலாம் எடுத்துடலாம் ஸோ நூல் எடுத்துகிட்டு இப்போ ரெண்டுத்தையும் நம்ம இந்த மாதிரி மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிங்க செக் பண்ணிவிட்டு சென்டரை வந்து கனெக்ட் பண்ணி ஒரு அர்க்காத்த ஒன்று போட்டுருங்க இப்போ நம்ம காலர் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம டாப்பில் வந்து ஸ்டிச் பண்ணணும் இப்போ நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு பாருங்கள் ஏழு ஏழும் பதினாலு இன்ச்சு நமக்கு காலருடைய லென்த்து கரெக்டாக வந்துருச்சு இப்போ டாப்பை வந்துட்டு இந்த மாதிரி போட்டுங்க இந்த மாதிரி போட்டுட்டு மேல் பக்கமாக தான் நம்ம காலர் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த பாருங்கள் இப்போ நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் ஸோ அப்படியே நம்ம காலர் எப்படி வச்சு தைச்சாக்கா நமக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைக்குமோ அந்த மாதிரி வச்சு பார்த்துங்க இந்த மாதிரி வச்சு தான் நம்ம அப்படியே தைக்க போகிறோம் ஸோ இந்த காலர் தைக்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தடு இருக்குது ரொம்ப ஈஸியான மெத்தடுன்னு சொன்னால் இந்த மெத்தட் தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு டைம் தைச்சி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம அப்படியே என்ன செய்யறோம்னாக்கா இந்த மாதிரி வச்சு கால் இன்ச் அளவில் தச்சுட்டே வரணும் அர்க்காத்துலாம் கரெக்டாக அர்க்காத் டு ஒர்காட் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணிகிட்டே தச்சுட்டே வரணும் நீங்கள் அந்த கால் இன்ச் நம்ம கேன்வாஸ்லேருந்து கால் இன்ச் கேப் விட்டு கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த கனெக்ட் பண்ணி நீங்கள் கரெக்டாக அந்த கால் இன்ச்சில் தைல் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் இப்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா சென்டர் கரெக்டாக உட்காது பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம பர்ஃபெக்டாக கட் பண்ணாதான் நமக்கு அந்த சென்டர் டு சென்டர்லாம் கரெக்டாக அமையும் அதே மாதிரி நம்ம தச்சிட்டே கரெக்டாக வெட்டினாலும் நம்ம தச்சுட்டு வரும்போது இந்த மாதிரி அப்பப்போ வச்சு பார்க்கணும் அப்படி வச்சு பார்த்து அப் அண்ட் டவுன் எதாவது வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும் இந்த ஷோல்டர் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேக் சைடு பார்த்த மாதிரி மடித்து விட்டுருங்க இந்த மாதிரி தச்சிட்டே வாங்க மடிப்பு எங்கேயுமே வந்து மடிப்பு வந்துடக்கூடாது கரெக்டாக ஃபினிஷிங்காக தச்சிட்டு வரணும் இப்போ நம்ம எண்டு கிட்ட வந்துவிட்டோம் எண்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு வருது பாருங்க கொஞ்சம் கூட அப்பௌண்ட் ஒன்று இல்லாமல் ஃபினிஷிங்காக வருது இந்த மெத்தடில் நீங்கள் தைக்கணும் இப்போ நம்ம காலர் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ நம்ம பிஸரோடு தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கணும் இப்போ அந்த பிஸரெல்லாம் நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா இதை பாருங்கள் பிஸரெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஒரு கிளாத்து எடுத்துக்கலாம் டாப் கிளாத்தை எடுத்துக்குவோம் இல்லை லைனிங் கிளாத் இருந்தாலும் நீங்கள் லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிங்க ஸோ என்ன மெத்தட் அப்படின்னு சொன்னால் நம்ம நார்மலாக ப்ளவுஸுக்கு எப்படி நெக்கில் நம்ம திரி கிராஸ் பீஸ் போட்டு தைப்போமோ அதே மெத்தட் தான் சேம் சேம் அதே மெத்தடு தான் கிராஸ் பீஸ் போட்டு நம்ம தைச்சி அப்படியே தையல் போட போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான மெத்தடு நீங்கள் கிளாத் இருந்தால் ஒரே லென்த்தாக கூட எடுத்துங்க கிளாத்து இல்லைன்னா இந்த மாதிரி ஜாயின்ட் போட்டுங்க பிரச்சனை இல்லை இப்போ நம்ம ஜாயின் போட்டுக்கிட்டோம் இப்போ என்ன செய்கிறோம்னாக்கா அந்த பிசுறு இருக்குது பார்த்திங்களா அந்த பிசுறில் வச்சு நம்ம அப்படியே கால் இன்ச்சு என்ன நம்ம ஃபஸ்ட்டு இப்போ தச்சிருக்கிறோமோ அதே தையல் மேலே நம்ம இன்ச் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த கிராஸ் பீஸ் வச்சு தைச்சுட்டே வந்துடணும் ஸோ ப்ளவுஸில் நம்ம எப்படி கழுத்துக்கு கிராஸ் பீஸ் போட்டு தைப்போமோ சேம் அதே மெத்தடை தான் எந்த மாற்றமும் இல்லை அந்த அந்த மாதிரி தான் ஸோ அதே மெத்தடில் நீங்கள் அப்படியே தைக்கணும் முக்கியமாக நம்ம என்ன கவனிக்கணும் இந்த மாதிரி ரெண்டாவது இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு தைக்கும் பொழுது நம்ம கரெக்டாக தைச்சிட்டு வரணும் கீழே வந்து துணி எதுவும் மாட்டிடக்கூடாது டாப்போடைய டாப்புடைய கிளாத் வந்து சென்ட்ரலாக ஏதாவது மடிப்பு மாதிரி வந்து மாட்டிடக்கூடாது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்படியே செக் பண்ணி தைச்சிட்டே வரணும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு போட்ட அந்த தையல் மேலேயே நம்ம அந்த தயில் போட்டு வரணும் கரெக்டாக கனெக்ட் பண்ணி கால் இன்ச்சுன்னா அந்த இன்ச் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே தைச்சிட்டே வாங்க உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் இப்போ நம்ம எண்டில் வந்துவிட்டோம் கரெக்டாக அந்த எண்டில் கார்னர் பாயிண்ட்டில் நம்ம தையல் போட்டு இறக்கணும் இப்போ நம்ம எண்டில் வந்து தயில் போட்டு இறக்கிட்டோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா எப்படி ப்ளவுஸில் வந்து நம்ம அப்படியே மடித்து தச்சிருவோமோ அதே மெத்தடில் அதை பாருங்கள் இந்த மாதிரி வந்து கவர் பண்ணி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒரு மடிப்பு மடித்து மேலே வந்து அப்படியே நம்ம தையல் போட்டுணும் அந்த காலின் செலவுலே இந்த மாதிரி மடித்து மேலே வந்து கரெக்டாக அப்படியே தையல் போட்டே வந்துடலாம் இப்போ எண்டில் ரொம்ப எக்ஸ்ட்ரா அதிகமாக துணி இருந்துச்சுன்னா அதில் ஒரு ஆஃப் இன்ச் அளவு நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கவர் பண்ணி மடிச்சிருங்க மடித்து அதில் வந்து தையல் போட்டு எடுத்துடலாம் இப்போ நம்ம எண்டில் தையல் போட்டு இறக்கியாச்சு இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னா இந்த பிஸறை வந்து நம்ம கட் பண்ணணும் இந்த பாருங்கள் நம்ம எப்படி ப்ளவுஸில் வந்து அந்த பிசுரைலாம் கட் பண்ணுவோமோ எக்ஸஸாக இருக்கிற பீஸு அதே சேம் மெத்தடு தான் இந்த எக்ஸஸாக இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணிவிடுவோம் முக்கியமாக மாதிரி கட் பண்ணும்பொழுது இந்த பீஸை ஒரிஜினல் பீஸை வந்து கட் பண்ணிடாமல் பார்த்து கவனமாக கட் பண்ணணும் அது ப்ளவுஸாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி சுடிதார் காலர் நீக்கி தைக்கிறீங்கனாலும் அந்த ஒரிஜினல் துணியை கீழே வந்து ஏன்னா கட் பண்ணும்பொழுது மடிப்பு வரும் ஸோ அந்த மடிப்பில் கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரிஜினல் டாப் கட் பண்ணிடுவீங்க ஸோ அதை வந்து கொஞ்சம் கவனமாக கட் பண்ணணும் இப்போ கட் பண்ணிவிட்டு திருப்பிங்க இப்படி திருப்பிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னாக்கா தயில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு பிசரை கட் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி மடிச்சுக்கணும் இந்த மாதிரி மடித்து நம்ம ஒரே ஒரு மிதியாட தயில் போட்டோன்னு சொன்னாக்கா நமக்கு ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ நான் மிதியோட தையல் போட்டுக்கிறேன் இந்த க்ளோஸ் பண்ணுற தையல் மட்டும் போடும்பொழுது உள்ளே அதே மாதிரி மடிப்புகள் வராமல் நல்லா இந்த மாதிரி கையால் ஓப்பன் நல்லா விரித்து வைக்கணும் துணியை வந்து விரிச்சுக்கணும் விரித்து நீங்கள் தையல் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த மடிப்புலாம் வந்து உள்ளே மாட்டாமல் ஃபினிஷிங்காக வரும் இப்போ நம்ம மிதியடை தையல் போட்டு காலர் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் ஸோ பிசுறு எல்லாமே வந்துட்டு பிசுறு எல்லாம் கவர் ஆகிட்டு நமக்கு ரொம்ப ஃபினிஷிங்காக வந்துருச்சு பாருங்கள் பக்கா ஃபினிஷிங்காக வந்துருச்சு இப்போ நம்ம காலர் வந்து டோட்டலாக ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணணும் அதுக்கப்புறம் பால்ஸ் வைக்கணும் ஸோ அதுக்காக நம்ம வந்துட்டு பால்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு தெர்மாக்கோல் பால்ஸ் வந்து வாங்கிக்கணும் இது பாக்கெட் பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இந்தமாதிரி ரேஞ்சில் கிடைக்குது ஒய் பிளைன் ஒயிட்டும் கிடைக்கும் கலர்ஸும் கிடைக்கும் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி அந்த பால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்னது பெருசுன்னு டிஃப்ரெண்ட்டில் இருக்கும் நீங்கள் ஒரே அளவு எடுத்துங்க இப்போ இந்த மாதிரி ஒரே அளவு எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நான் வந்து டாப் கிளாத் யூஸ் பண்ணுறேன் டாப் கிளாத்லேயே அந்த பால்ஸை வந்து அந்த தெர்மாகோல் பாலை வச்சு இந்த மாதிரி நல்லா சுருட்டிக்கிறேன் சுருட்டிட்டு என்ன பண்ணுறோன்னா பாபின் நூல் எடுத்துங்க பாபிலேருந்து நூல் எடுத்து இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி சுற்றுனீங்கன்னு சொன்னாக்கா நமக்கு பால்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா டைட் பண்ணி சுற்றுங்க அப்போ தான் அந்த பால்ஸ் வந்து நமக்கு ஃபினிஷிங்காக தெரியும் நல்லா இந்த நல்லா நெருக்கமாக நீங்கள் டைட் பண்ணி சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் எண்டில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்டு கட்டிடுங்க அதாவது பூ இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சுருக்கு மாதிரி ஒரு ரெண்டு மூணு கட்டு போட்டிங்கன்னா அந்த நூல் வந்து பிரியாமல் இருக்கும் ஸோ ரொம்ப சிம்பிள் பால் ரெடி பண்ணிட்டோம் இப்போ அந்த இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பால் வந்து ரெடி பண்ணிக்கணும் ஸோ சேம் இதே மெத்தடில் சேம் சைஸ் பால்ஸ் வந்து எடுத்துக்கணும் அந்த சேம் சைஸ் பால்ஸ் எடுத்து நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம அவ்வளோ ரெடி பண்ணிக்கணும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த நெக்குக்காக வேண்டி ஒரு அஞ்சு பால் வந்து நான் ரெடி பண்ணுறேன் ஸோ அஞ்சு பீஸ் அஞ்சு பால்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்குவோம் இப்போ நான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அஞ்சு பால் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம லூப் ரெடி பண்ணணும் ஸோ லூப் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தேன் பேண்ட் கிளாத் கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு பீஸ் மட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதான் நாட்டு தைக்கிறதுக்கு எப்படி நம்ம தைப்போமோ அதே மெத்தடில் இந்த மாதிரி வந்து தையல் போட்டுட்டு நாட்டு திருப்புற மாதிரி நம்ம திருப்பிக்கலாம் இப்போ நாட்டு வந்து நம்ம திருப்பிட்டோம் ஸோ நாட் திருப்பிட்ட பிறகு இப்போ நமக்கு அஞ்சு லூப் தேவைப்படும் ஸோ அந்த அஞ்சு லூப் என்ன கணக்கில் நம்ம கட் பண்ணணும்னா இந்த மாதிரி பால்ஸ் எடுத்துங்க இந்த மாதிரி பால்ஸ் எடுத்து அந்த பால்ஸை இந்த மாதிரி மடித்து தைக்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றத கணக்கு பண்ணிங்க இப்போ நம்ம கணக்கு பண்ணணும்னு சொன்னாக்கா நமக்கு ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு வருது ஸோ ஒன்றரை இன்ச் அளவில் அஞ்சு பீஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் அஞ்சு பீஸ் வந்து ஒன்றரை இன்ச் அளவில் கட் பண்ணிட்டேன் அதாவது அஞ்சு லூப்பு அஞ்சு பால்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம டாப்பில் இதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம் இப்போ அஞ்சு பால்ஸும் அஞ்சு லூப்பும் வந்து அதுக்கு நேராக நம்ம கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கணும் இப்போ ஸ்டார்டிங்கில் மேலே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கிங் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு இன்ச் கேப் விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதை டோட்டலாக ஓப்பன் பார்த்திங்கன்னா ஆறு இன்ச் வச்சுருந்தோம் இல்லைங்களா அப்போ ஆறு இன்ச் கணக்கில் இருந்து ஒன் இன்ச் ஒன் இன்ச் கேப் விட்டு ஒரு அஞ்சு லூப்பு அஞ்சு பால்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு ஒரு ஒரு இன்ச் கேப் விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு சைடும் நம்ம மார்க் பண்ணணும் லூப்புக்கும் மார்க் பண்ணிக்கணும் பால்ஸுக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கணும் இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நூல் பைப்பிங் ரெடி பண்ணி வச்சு அந்த நூல் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம மிதியை வந்து மாற்றிக்கணும் ஒத்த மிதி மாற்றணும் இப்போ நான் வந்து ஒத்த மிதி மாற்றிக்கிட்டேன் ஒத்தமீதி மாற்றிட்டு இப்போ நூல் பைப்பிங் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த நூல் பைப்பிங் எடுத்துக்கலாம் இப்படி காலரில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச் உள் பக்கமாக நம்ம உள்ளே வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் கரெக்டாக அந்த ஓரத்தில் நம்ம பைப்பிங் தெரிகிற அளவுக்கு வச்சுட்டு ஓரத்தையில் போடணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒத்த ஒத்து மீதி வச்சு நீங்கள் தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்கும் கரெக்டாக தைச்சிட்டு வந்து இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடித்து அதுக்கு தகுந்த மாதிரி பைப்பிங்கை வந்துட்டு வளைச்சிக்கணும் குட்டி தையல் போடுங்க ஓரத்தையல் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்க்க ஃபினிஷிங்காக அழகாக இருக்கும் இந்த மாதிரி தையல் போட்டே வந்துட்டு இப்போ எண்டில் பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்கும் ஸோ அந்த ஓப்பன்லேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டுட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள் பக்கமாக கவர் பண்ணி தையல் போட்டே வந்துடணும் இப்போ ஒன் சைடு பார்த்தீங்கன்னா நூல் பைப்பிங் வச்சுட்டோம் அதே மாதிரி இந்த சைடும் நம்ம நூல் பைப்பிங் வச்சு தைக்கணும் ஸோ இந்த சைடு என்ன செய்யணுன்னாக்கா நம்ம நூல் பைப்பிங் தைக்கும்பொழுதே பால்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஸோ அதுக்கு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒன்றரை இன்ச் உள்ளே விட்டுட்டு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதுலேருந்து நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணி அந்த மார்க்கிங் கிட்ட கொண்டாந்து நிப்பாட்டிட்டு பால்ஸ் வச்சு நம்ம தைக்கணும் இந்த பாருங்கள் நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மார்க்கிங்கில் அதுக்கு நேராக நம்ம அந்த பால்ஸ் வச்சு அப்படியே தச்சுட்டே வந்துடணும் ஸோ இதெல்லாம் தைக்கணுன்னா நீங்கள் ஒத்த மீதி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் சாதா மீதியில் தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் வராது ஸோ அதனால் சிங்கிள் மீதி போட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லா மார்க்லேயும் நம்ம கரெக்டாக அந்த பால்ஸும் வச்சு தைக்கணும் அதே நேரத்தில் அந்த நூல் பைப்பிங்கும் நம்ம அப்படியே தச்சுட்டே வந்துடணும் ரெண்டும் ஒரே நேரத்தில் நம்ம இதை செய்யணும் இப்போ எண்டில் நம்ம வரும்பொழுது அந்த பைப்பிங் வந்து லைட்டாக மடிக்கணும் ஸோ மடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பால்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பைப்பிங்கை வந்து மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி மடித்து வளைச்சி அதுக்கப்புறம் நீங்கள் தையல் போடுங்க கரெக்டாக வரும் இப்போ எண்டில் கொண்டாந்து லைட்டாக கட்டு கட்டிட்டு இந்த மாதிரி திருப்பிக்கலாம் இந்த மாதிரி திருப்பி இப்போ இந்த நெக்கில் நம்ம அப்படியே அந்த பைப்பிங்கை கொண்டு வந்துடலாம் இந்த காலர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளே ஒன் ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணணும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கவர் பண்ணி தைச்சிட்டே வந்துடலாம் இப்போ நம்ம நூல் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் பால்ஸும் வந்து அட்டாச் பண்ணிட்டோம் இப்போ இது உள்ளார பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அந்த பீஸை வந்து வெளியே தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி விட்ருங்க அந்த பிஸரெல்லாம் பிஸரெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த பைப்பிங் அந்த நூல் பைப்பிங்குடைய அந்த கிளாத்தில் கவர் ஆன மாதிரி தெரியாத அளவு கட் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தையல் போட்டோம்னா நமக்கு ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த லூப் எடுத்துக்கலாம் அதை லூப்னால் அந்த நாட்டு நம்ம தச்சு இந்த மாதிரி ஒன்றரை இன்ச் அளவில் கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா அந்த லூப் எடுத்துக்கலாம் லூப் எடுத்து அந்த பால் இந்த மாதிரி வச்சு நீங்கள் இப்போ தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ தைக்கணும்னு சொல்லி தெரிஞ்சிடும் அதை கனெக்ட் பண்ணி அப்படியே நீங்கள் தைச்சிக்கிட்டே வந்துடலாம் ஒவ்வொரு லூப் ஒவ்வொரு லூப்பையும் நீங்கள் இந்த மாதிரி பால்ஸில் சுற்றி நீங்கள் எவ்வளோ மீதி இருக்குதுன்னு சொல்லி பார்த்து நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த மாதிரி வந்து வச்சுங்க இந்த மாதிரி வச்சு நீங்கள் தச்சுட்டே வந்துடுங்க ரொம்ப கேப் விட்டுறக்கூடாது லோப்பியும் நம்ம தச்சுக்கலாம் இப்ப நம்ம எல்லா லோப்பியும் வந்துட்டு தச்சிட்டோம் இப்போ நம்ம லூப்பும் பாலும் தச்சுட்டு பிறகு அதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கேப் தெரியுது பாருங்கள் ஸோ அந்த மாதிரி கேப் தெரிய தான் செய்யும் அதுக்கு நம்ம என்ன செய்யலான்னாக்கா உள்ளே வந்து ஒரு பீஸ் கொடுத்து நம்ம தைக்கணும் அப்போ தான் வந்துட்டு அந்த கேப் தெரியாத அளவுக்கு நம்ம ஃபினிஷிங்காக இருக்கும் அதான் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச் அளவுக்கு நீங்கள் கிளாத் எடுத்தால் போதும் அகலம் பார்த்தீங்கன்னா மூணு இன்ச் எடுத்துங்க நீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு இன்ச் அளவுக்கு துணி எடுத்துங்க எக்ஸஸாக இருந்தால் கட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அகலம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச் அகலத்தில் கட் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஒரு இன்ச் இந்த மாதிரி மடிச்சுருங்க மடிச்சுட்டு இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கால் இன்ச்சு அளவில் இந்த மாதிரி மடித்து ஒரு தையல் போட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி தயில் போட்டோன்னு சொன்னாக்கா இந்த பட்டி வந்து ஃபுல் கவர் ஆகிடும் தைக்கும்பொழுது நமக்கு ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு மேலேயும் தையல் போட்டு கவர் பண்ணிடலாம் இப்போ இந்த பட்டியை என்ன செய்யணும்னா உள் பக்கமாக வச்சு நம்ம அப்படியே அட்டாச் பண்ணிவிடுவோம் அப்போ அந்த அட்டாச் பண்ணிவிடுன்னு சொன்னால் நமக்கு அந்த கேப் வந்து இல்லாமல் நமக்கு ஒரு ஃபினிஷிங் இருக்கும் இப்போ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும் ஸோ லெஃப்ட் சைடு இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு முக்காயிஞ்சு அளவுக்கு தெரிஞ்சால் போதும் ஸோ அதை தெரி முக்காயிச்சு அளவுக்கு தெரிகிற அளவுக்கு விட்டுட்டு அப்படியே இப்போ நம்ம வச்சு தயல் போட்டுக்கலாம் மேலே வந்து கரெக்டாக வச்சுக்கணும் உள்ளே கீழே எவ்வளோ வேணாலும் கீழே துணி போயிட்டாலும் பிரச்சனை இல்லை கட் பண்ணிக்கலாம் மேலே வந்து கரெக்டாக வச்சுக்கணும் கரெக்டாக வச்சுட்டு இப்போ நம்ம தயில் போட்டு அதை வந்து அட்டாச் பண்ணிக்குவோம் இது ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது தயில் வந்து போடணும் டோட்டலாக ஸோ அதுக்கு நம்ம சாதா மீதியை வந்து மாற்றிக்கலாம் ஒத்த மீதியை வந்து கட்டிடுவோம் இப்போ ஒத்த மீதி கட்டிட்டு சாதா மீதி நார்மல் மீதியை நம்ம மாட்டிக்கலாம் ஸோ இப்போ இருந்து நம்ம ஆரம்பிப்போம் ரெண்டாவது தயில் இங்கேருந்து நம்ம ஆரம்பித்து அப்படியே கரெக்டாக ரெண்டாவது தயில் போட்டு வரணும் மிதியாட தயில் ஸோ இந்த மாதிரி மிதியாட தயில் போட்டு வரும்பொழுது அந்த நூல் பைப்பிங்குடைய அந்த பீஸ் வந்து கரெக்டாக நமக்கு ஜாயிண்ட் ஆகிடும் இந்த எண்டில் மட்டும் நம்ம என்ன செய்யணுனாக்கா அந்த உள்ளே வச்சு அந்த பீஸை வந்து நவுத்துட்டு இந்த மாதிரி கட்டு கட்டி நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த பீஸ் எடுத்து என்ன செய்யணும்னா இந்த ஓட்டத்தில் தைக்கும்பொழுது அதை கீழே வந்து குறுக்க ஓட்டத்தில் தைக்கும்பொழுது மட்டும் அந்த பீஸ் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க இப்போ நீங்கள் வந்து அந்த குறுக்க தையல் வந்து போட்டுக்கலாம் அப்போ தான் வந்துட்டு ஃபினிஷிங்காக இருக்கும் ப்ளஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம குறுக்க தையல் போட்டு இப்போ இந்த பக்கம் நம்ம மிதியாட தையல் போட அப்படியே தைச்சிட்டே வந்துடலாம் இப்போ இந்த மாதிரி தைக்கிறதால பால்ஸும் கவர் ஆகிடும் ஸோ அந்த உடைய நூல் பைப்பிங்குடைய அந்த கிளாத்தும் கவர் ஆகிடும் உள்ளே வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு இன்ச் பீஸும் நமக்கு கவர் ஆகிடும் சேஃப்டி பீஸு ஸோ டோட்டலாக இப்போ நம்ம கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம் ஸோ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் தைக்கிற மெத்தட் இது இப்போ நம்ம எக்ஸஸாக இருக்கிற அந்த பீஸை வந்து கட் பண்ணிடலாம் ஒரு ஒரு இன்ச்சு கேப் விட்டுட்டு மீதி பீஸை கட் பண்ணிவிடுவோம் இப்போ எல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் எப்படி க்ளோஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த கேப் வந்து தெரியாது ஏன்னா நம்ம உள்ளே வந்து டாப் உடைய கிளாத்துலேயே நம்ம பீஸ் கொடுத்துருக்கறதால அந்த கேப் வந்து தெரியாது ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இந்த மெத்தடில் தான் வந்துட்டு காலர் ப்ளஸ் வந்து பைப்பிங் எல்லாமே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் ஸோ பார்க்க அழகாக இருக்கு பாருங்கள் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சரி நேர்களே இந்த காலர் நெக் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நெக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்